அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் தொடங்கியுள்ளது. விருப்ப மனு அளித்தவர்களிடம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நேர்காணல் நடத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். கோபால், வணக்கம். இந்த நேர்காணல் பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. மணிபாரதி, வணக்கம். அதாவது 2024 நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு கடந்த மாதம் தொடங்கியது. 24 தொடங்கிய இந்த விருப்ப மனு இந்த மாதம் 6 வரை நடைபெற்றது. இந்த விருப்ப மனுவை தொடர்ந்து விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் இன்று நடைபெறும் என ஏற்கனவே தலைமை கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த நேர்காணல் இன்று அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி கே பழனிசாமி இந்த நேர்காணலை நடத்தி வருகிறார்கள். முதல் கட்டமாக திருவள்ளூர் தொகுதிக்கான நேர்காணலும் அதனை தொடர்ந்து உடனடியாக வடசென்னை தொகுதிக்கான நேர்காணலும் தற்போது தொடங்கியிருக்கிறது. இந்த நேர்காணலில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், கழகத்தின் பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் கே பி முனுசாமி, அதேபோன்று நத்தம் விஸ்வநாதன், கழகத்தினுடைய தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி ஆகியோர் முன்னிலையில் இந்த நேர்காணல் இப்போது நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணல் தற்போது தொடங்கி இன்று மதியம் 1 வரையில் இந்த நேர்காணல் நடைபெற இருக்கிறது. முதலாவதாக ஏற்கனவே சொன்னது போல் திருவள்ளூர், வடசென்னை தொகுதிகளுக்கு இந்த நேர்காணல் நடைபெறுகிறது. அதனை தொடர்ந்து தென் சென்னை, மத்திய சென்னை, அதே போன்று ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், தருமபுரி, வேலூர், அதை தொடர்ந்து 10 தொகுதிகளுக்கு இந்த நேர்காணல் முதல்கட்டமாக நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை பிற்பகல் வரை இங்கு தொடர்ந்து இந்த நேர்காணல் நடைபெறுகிறது. அதிமுக சார்பில் நாடாளுமன்றத்தில் போட்டியிட விரும்புவோர் தாக்கல் செய்யப்பட்ட இந்த விருப்ப மனுவின் அடிப்படையில் இந்த நேர்காணல் நடைபெற்று வருகிறது. மணிபாரதி. விவரங்களுக்கு நன்றி கோபால்.